இப்போ அடுத்து ரெண்டாங்கணக்கு சரியாக தவறாக என கூறுக பூஜ்யமானது மிகச்சிறிய விகித முரு ஆகும் இப்போ பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது தனியாக எழுதும் பொழுது என்ன இல்லை அப்படின்னா மதிப்பில்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அது வந்து கண்டிப்பாக மிகச்சிறிய விகித முரு எண் அப்படின்னா ஒன்று வந்து என்னவாகும் அப்படின்னா தவறு தான் ஒன்று வந்து தவறு தான் ஏன்னா நமக்கு பூஜ்ஜியம் பை ஒன்று சீக்கிரிட்டு பூஜ்ஜியம் அதுக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்போ கண்டிப்பாக அது என்னது அப்படின்னா தவறு தான் இப்போ ரெண்டாங்கனக்கு மைனஸ் நாலு பை ஐந்தானது மைனஸ் மூணு பை நாலின் இடதுபுறமாக உள்ளது அப்படின்னு கெட் கெட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிச்சா தான் எது வலது எண்கோட்டில் வந்து முன்னாடி வருது அதுக்கு இடதுபுறமாக வருது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் நாலு பை ஐந்தும் மைனஸ் மூணு பை நாலு இப்போது பகுதியில் என்ன நம்பர் இருக்குன்னா வேறு வேறு நம்பர் இருக்குது மைனஸை மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் மறந்துக்குவோம் பகுதியில் வேறு வேறு நம்பர் இருக்குது அப்போ மிச்சமாக கண்டுபிடிச்சா இருபது வரும் அப்போ இதை நம்ம ரெண்டாக எழுதிக்குவோம் அப்போ இந்த இருபதில் அஞ்சு எத்தனை முறை அடங்கும் அப்படின்னா நான்கு முறை அடங்கும் அப்போ இந்த நாலையும் மைனஸ் நாலையும் இருக்குன்னா மைனஸ் பதினாறு மாதிரி இங்கே வந்து இந்த இருபதில் இந்த நாலு வந்து அஞ்சு முறை அடங்கும் அப்படி பார்த்தோம்னா மைனஸ் மூணையும் அஞ்சையும் இருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு அப்போ இதில் எது பெருசு அப்படின்னா மைனஸ் பதினஞ்சு பை இருபது தான் பெருசு அப்போ கண்டிப்பாக இந்த வீத முறையின் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கெந்த பக்கம் அமையும் அப்படின்னா நாலு பை அஞ்சுங்கிறது கண்டிப்பாக மைனஸ் மூணு பை நாலுக்கு இடதுபுறமாகத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அமையும் அப்போ ரெண்டு வந்து என்னது அப்படின்னா சரி அப்போ அடுத்து மூணாவது கணக்கை பார்த்தோம் அப்படின்னா மூணாவது அதே மாதிரி தான் மைனஸ் பத்தொன்பது பை அஞ்சானது மைனஸ் பதினஞ்சு சாரி மைனஸ் பத்தொன்பது பை அஞ்சானது பதினஞ்சு பை மைனஸ் பெரியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சா வேறு வழியே கிடையாது ஏன்னா பெரியது சிறியது அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு ஓரின பின்னமாக இருக்கணும் நம்ம பின்னங்களை பொறுத்த மட்டும் அது இந்த ஓரின பின்னமாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதிலையே பார்க்கும்போது அதே தான் வரும் மைனஸ் ரெண்டுலேயுமே இருபது நாலஞ்சா இருபது அப்போ இருபதில் நாலு நாலு நாலையும் மைனஸ் பத்தொம்போதையும் பெருக்குன்னா மைனஸ் எழுபத்தி ஆறு அடுத்து இங்கே பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு மைனஸ் இப்போ எது பெருசு அப்படின்னா மைனஸ் எழுபத்தஞ்சு போயிடுவது அதாவது பதினஞ்சு பை மைனஸ் நாலு தான் பெரியது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணாவது ஆப்ஷன் நமக்கு என்னவா வரும் அப்படின்னா தவறாக வரும் இப்போ அடுத்து நாலாவது கணக்கை பார்த்தோம் அப்படின்னா நாலாவது கணக்கு பார்த்தோம்னா இரு விகித எண்களின் சராசரியானது அவற்றிற்கு இடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக என்னது அப்படின்னா சரிதான் அஞ்சாவது வந்து பத்து மற்றும் பதினொன்றுக்கு இடையில் எண்ணற்ற எண்ணிலடங்கா எண்கள் உள்ளது அப்படின்னா அதுவுமே நமக்கு என்னதான் அப்படின்னா சரிதான் இந்த அஞ்சுமே இப்போ சரியாக தவறா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்தாச்சு இப்போ அடுத்து மூணா கணக்கு எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகித எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல் கணக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல எந்த எண்களுக்கு இடையில் அது அமையுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்போ மைனஸ் மூணுக்கு மைனஸ் நாலுக்கும் இடையில் அமையுது ரைட்டு ஒன்று அப்போ இது மைனஸ் மூணுக்கு இடது பக்கம் இருக்கிறதுனால மைனஸ் மூணை எடுத்துக்கிடுறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு சென்டிமீட்டர் அளவு எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா நம்ம முதல்ல இதை கூட எடுக்க வேண்டியதில்லை முதல்ல எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க அதை பகுதியில் எழுதிக்குவோம் எத்தனை பகுதியில் கோடு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு அப்படிங்கிறத தொகுதியில் எழுதிக்கிறோம் இப்போது முழு எண்ணுக்கு வருவோம் மைனஸ் மூணுக்கு இடது பக்கம் இருக்குது அப்போ மைனஸ் மூணை சேர்த்துக்குவோம் அப்போது இது எந்த எண்ணுக்கு குறிக்கும் அப்படின்னா இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும் மும்மூணாக ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று பை மூணு இப்போ மைனஸை கொண்டு போய்கிட்டோம் மைனஸ் பதினொன்று பை மூணை குறிக்கும் அது இப்போ ரெண்டாங்கணக்கை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாம் கணக்குல என்ன இருக்குது அப்படின்னா மொத்த எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகுதியாக பிரிச்சிருக்காங்க எத்தனையில் கோடு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பகுதி முடிஞ்ச ஒன்று கோடு போட்டிருக்காங்க ஆனால் அது எந்த எண் பகுதியில் இருக்குது அப்படின்னா மைனஸ் எண் பகுதியில் இருக்குது இன்னொரு விஷயம் எப்போ பார்த்தாலுமே நம்ம பின்னத்தில் படித்தது தான் விகித முறை எண்களுக்குமே அது ஏறக்குறைய பொ நான் பொருந்தும் இப்போ மைனஸை மறந்துட்டு பார்த்தோம்னா தகு பின்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜீரோவுக்கு முன்னுக்கு இடையில் இருக்கும் தகா பின்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தாண்டி வந்துடும் ஜீரோவுக்கு முன்னுக்கும் கண்டிப்பாக அதை என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது இப்போ மூணாங்கணக்கை பார்த்தோம் அப்படின்னா மூணாங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகுதியாக பிரிச்சிருக்காங்க எத்தனையில் கோடு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு பகுதியில் அஞ்சு பகுதியாக சாரி ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதியாக பிரிச்சுருக்காங்க நாலு தான் அந்தங்க நாலு பகுதியாக பிரிச்சுருக்காங்க எத்தனை பகுதியில் கோடு போட்டிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது பகுதியில் கோடு போட்டிருக்காங்க ஆனால் எதுக்கு இடையில இருக்குன்னா ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் முடியாது அப்போ ஒன்றை தாண்டி இருக்குது அப்போ ஒன்று அப்போ இது கலப்பு பின்னா நம்ம தகவல் விடமாக மாற்றணும் நாலு ஒன்று நாலு நாலு மூணு ஏழு பை நாலு இந்த நம்பர் வந்து ஏழு பை நாலு ப்ளஸ் ஏழு பை நாலு இப்போ நாலாங்க எனக்கு ஒரு எண்கோட்டின் மீது எஸ் ஒய்என்சிஆர்ஏடிஐ மற்றும் ஓ என்ற புள்ளிகள் சிஎன்சி கொல்ட்டு என் ஒய்சி கொல்ட்டு ஒய்எஸ் மற்றும் ஆர்ஏஎஸ்சி கொல்ட்டு ஏடிசி கொல்ட்டு டிஐசி கொல்ட்டு ஐஒ என்றவர் அமைந்துள்ளது ஒய் எண் ஏடி மற்றும் ஐய் ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகித முறி எண்களை காண்க ஃபஸ்ட்டு ஒய் ஒய்யினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க பகுதியில் எழுதிக்கிட்டோம் ஒய் எந்த புள்ளியில் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டில் குறிச்சிருக்காங்க ரெண்டு பகுதி ரெண்டாவது பகுதியில் இருக்குது இப்போ மைனஸ் ஒன்றுக்கு இடது பக்கம் இருக்குது அப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா மைனஸ் ஒன்னாக எடுத்துக்கிறோம் அப்போ இதை ம கலப்பாக இருக்குது அப்போ தகாவாக மாற்றுனா மூணு ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சு அப்போ மைனஸ் அஞ்சு பை ரெண்டு ஒய் அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ என்ன வரும் அப்படின்னா அதே மூணு தான் ஒன்று சாரி மைனஸ் அஞ்சு பை மூணு ஒன்றாங்க எனக்கு சாரி மைனஸ் அஞ்சு பை மூணு அதான்ற இப்போ பார்த்தோம்னா இது மூணு தான் அப்போ என்னென்னா தொகுதி ஒன்று தொகுதியில் ஒரு பங்கு அப்போ மைனஸ் ஒன்றுக்கு அடுத்து வருது அப்போ என்ன வரும் அப்படின்னா மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு மைனஸ் நாலு பை மூணு இது எண்ணு அடுத்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏ அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏ எந்த பக்கம் வந்துருச்சு வலது பக்கம் வந்துருச்சு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதியாக பிரிச்சிருக்காங்க நாலு பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஏ எந்த கோட்டில் இருக்குது ஒன்றாவது கோட்டில் இருக்குது எதை தாண்டி வருது ரெண்டை தாண்டி வருது அப்போது இரண்டாங்க எட்டு எட்டு ஒன்று ஒன்பது பை நாலு அதுக்கடுத்து டீ அதே தான் ஒன்று ரெண்டு மூணு நாலாக பிரிச்சுருக்காங்க எத்தனாவது பாதியில் இருக்குது டீ ரெண்டில் இருக்குது தாண்டி வருது ரெண்டை தாண்டி வருது பத்து பை நாலு நாலிரெண்டுெட்டு எட்டு எட்டு ரெண்டும் பத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஐஇ அதே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க மூணாவது பார்ட்டில் இருக்குது மூணாவது பார்ட்டில் இருக்குது அதே நேரத்தில் ரெண்டுக்கு அடுத்து வருது அப்போது பதினொன்று பை நாலு நாலிரெண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்று பதினொன்று பை நாலு அடுத்து அஞ்சாங்கனுக்கு ஒவ்வொரு எண்கோட்டினை வரைந்து அதன் மீதும் பின்வரும் விகிதமொரு எண்களை குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது பை நாலு ஒன்பது பை நாலுங்கிறது இப்போ நம்ம பின்னம்னு பொழுது தகா பின்னம் அப்போ கலப்பு பின்னமாக மாற்றுறோம்னா இருநாங்கு எட்டு அதாவது ஒன்பது நாலால் வகுக்கிறோம் இருநாங்கு எட்டு ஒன்று மிச்சம் அப்போது சீக்கிரட்டு ரெண்டும் ஒன்று பை நாலு ரெண்டும் ஒன்று பை நாலு இப்போ இதை என் கோட்டில் போடுறதுன்னா இது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா மிகையன் தான் இருக்குது குறையன் இல்லை அப்போ நம்ம குறையன் பகுதியை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்குவோம் ஜீரோ மட்டும் எடுத்துக்கிட்டு மைனஸ் ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம் அப்போது இது ஒரு ஒன்று இது ஒரு ரெண்டு இது ஒரு மூணு இப்போ பகுதியில் எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க நாலு பிரிவாக பிரிச்சுருக்காங்க எந்த நம்பருக்கு அடுத்து வரணும்னா ரெண்டுக்கு அடுத்து அப்போ ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் நாலு பிரிவு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலாக பிரித்தாச்சு இப்போ எங்கே கோடு போடணும் ரெண்டுக்கு அடுத்து ஒன்றாவது கோடில் அப்போ இது தான் என்னது அப்படின்னா ஒன்பது பை நாலு இப்போ ரெண்டாங்கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எட்டு பை மூணு இதுலேயும் அதே மாதிரி தான் மைனஸ் தனியாக வச்சுக்குவோம் எட்டு பை எட்டு மூணால் வைக்கிறோம் இரு மூணு ஆறு மிச்சம் ரெண்டு அப்போது மைனஸை தனியாக வச்சுக்கிடுவோம் ஈவில் வரக்கூடிய ரெண்டாம் முழுசாக எடுத்துக்குவோம் மீதியை தொகுதியில் எழுதி எந்த நம்பர் வச்சு வைக்கிறோமோ அதை பகுதியில் எழுதிக்குவோம் இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மைனஸ் ரெண்டும் ரெண்டு பை மூணுன்னு வருது அப்போ என் இது எந்த நம்பர் வருது அப்படின்னா ப்ளஸ் நம்பர் வரல மைனஸ் நம்பர் வருது அப்போ ப்ளஸ் நம்பர் பக்கம் நம்ம வெறுமனே ஒன்று மட்டும் போட்டுக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போது மைனஸ் ரெண்டுக்கு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டுக்கு இடது பக்கம் வந்துடணும் அப்போது எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னா மூணு பகுதியாக அப்போது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பகுதி ஆயிடுச்சு இப்போ மூணு பகுதி ஆயிடுச்சுன்னா எத்தனாவது கோடில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரெண்டாவது கோடில் அப்போ இதுதான் என்னது அப்படின்னா மைனஸ் எட்டு பை மூணு அடுத்து இப்போ மூணு அங்கே எனக்கு மைனஸ் பதினேழு பை மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம பகுதியிலேருந்து தொகுதியிலேயே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸையும் அடிச்சிட்டா பதினேழு பை அஞ்சு இப்போ பதினேழு பை அஞ்சுங்கிறது என்னது அப்படின்னா தகாபின்னம் தான் இப்போ பதினேழு அஞ்சு அளவுக்குறோம் மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் ரெண்டு அப்போது மூணும் ரெண்டு பை அஞ்சு இப்போ என் கூட முழுக்க முழுக்க என்னதான் இருக்குதுன்னா மிக என்னதாக இருக்குது அப்போ குறையான் பகுதியை விட்டுருவோம் அப்போது பூஜ்ஜியம் குறையான் பகுதியில் மைனஸ் ஒன்று மட்டும் போட்டுக்குவோம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏன் நாலு வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னா மூணை தாண்டி வந்துருச்சு அப்போ மூணுக்கும் நாலுக்கும் இடையில்தான் அந்த நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அஞ்சு பகுதியாக பிரிச்சிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகுதியாக பிரிச்சாச்சு இப்போது மூணை தாண்டி ரெண்டாவது கோட்டில் இருக்குது இதுதான் என்னது அப்படின்னா பதினேழு பை அஞ்சு இது மூணாங்கினக்கு அடுத்து அதெல்லாம் 15 பதினஞ்சு பை மைனஸ் நாலு நம்ம அதை மைனஸ் சென்டரில் கொண்டு வந்துடுவோம் பதினஞ்சு பை நாலு அதே விஷயந்தான் பதினஞ்சு நாலால் 3 முன்னாங்க பன்னெண்டு மிச்சம் மூணு அப்போ என்ன வரும் அப்படின்னா மைனஸ் மூணும் 3 பை 4 அப்போ இரங்கோட்டில் மைனஸ் பகுதி வந்துருச்சு அப்போ மிகையின் பகுதி தேவையில்லை நமக்கு ஜஸ்ட்டு 0 1 மட்டும் போட்டுக்குவோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் மூணை தாண்டி வந்துடுச்சு எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க நாலு பகுதி அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதியாக பிரித்தாச்சு எத்தனாவது கோட்டில் இருக்குது அப்படின்னா மூணாவது கோட்டில் ஒன்று ரெண்டு மூணாவது கோடு இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா மைனஸ் பதினஞ்சு பை நாலு